விவசாயிகளின் பட்டா விளை நிலங்களை குறிவைத்து பத்திரப்பதிவு மோசடி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் கோடங்கிப்பட்டி வருவாய் கிராமத்தைச் சேர்ந்த ஆ வளையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் 150 ஏக்கர் நிலங்களை கே கே ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளது. இது தொடர்பாக கே கே ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்தை மூடக்கோரி தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழர் தேசம் கட்சி முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சொல்லிட்டாங்க பாறைகளை திருப்பித்தனமாக உடைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே பகுதியில் வசிக்கிற நம்ம மக்களுடைய ஒரு 45 குடும்பங்களை சேர்ந்தவங்களுடைய இடங்களை, ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்குள்ள நிலங்களை போலி பட்டா மூலமாக, இதோட 3வது ஆள் வந்திருக்காரு, கேகே புது மட்டல் 3வதாக வாங்கிருக்காரு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இவர் திட்டமிட்டு ஒவ்வொருத்தர் பேர்லையும் மாற்றி கடைசியாக இவர் பேர் கொண்டு வந்தார். நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட அது அவரை பாதிக்கக்கூடாது என்பதற்காக யாரோ ஒரு 2 பேர்த்து பேரில் மாற்றி இவர் பேர் கொண்டு வந்திருக்காரு. அத்துமீறி என்ன பண்ணுறாங்க, வட மாநில தொழிலாளர்களை வச்சு நம்ம மக்களை ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம மக்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி அந்த இடங்களை முறைகேடாக பதிவு பண்ண அந்த இடங்களை சட்டத்துக்கு புறம்பாக வந்து இடத்த எடுக்கிறாங்க. அதை கண்டித்து தான் நம்ம ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறோம், உரிய நீதி கிடைக்கணுங்கிற மக்களுக்கு. 100 ஏக்கரை அபகரிச்சிருக்காங்க, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அந்த கேகே புழு மட்டல் அந்த நிர்வாகிகள் மீது உடனடியாக தமிழக அரசாங்கம் குண்டர் சிறப்புதல் காவலில் அவங்கள கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.